ஸ்ரீரம் இதில் ரொம்ப முக்கியமானது, முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் புறக்கணித்ததற்கு சொன்ன காரணம், தமிழ்நாடுங்கிற பெயர்லாம் பயன்படுத்தவில்லை அப்படின்றது மேலோட்டமாக அரசியல் ரீதியான விமர்சனமாக இருந்தாலும், அவர் சொல்வது வந்து சிறப்பு திட்டம்னு நீங்கள் எதுவுமே கொடுக்கல. நீங்கள் இந்த 10 ஆண்டுகள் கொடுத்த சிறப்பு திட்டம்ன்றது மதுரை எய்ம்ஸ் தான், அதுக்கும் நீங்கள் இவ்வளோ நாள் நிதியே கொடுக்கலை அப்படின்னு போதாமைகளை பட்டியலிடுறார். அப்போ நீங்கள் புறக்கணிக்கிறீங்க, அதை நான் அந்த புறக்கணிப்பை எதிர்க்கக்கூடிய ஒரு குறியீடு தான் நாங்கள் புறக்கணிக்கிறோம் நிதி ஆயோக் கூட்டம், சரியாக தானே இருக்குது? இது 3வது வாட்டி புறக்கணிக்கிறார், இது ஒன்றும் 1வது வாட்டி இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து இந்த நித்தி ஆயோக்கை வந்து நீங்கள் இது 3வது வாட்டி புறக்கணிக்கிறீங்க. இது என்ன, இதோட முக்கியத்துவம் என்ன? இந்த வருங்காலத்தில் மாநிலத்தோட வளர்ச்சி, மாநிலங்களின் வளர்ச்சி தான் தேசத்தின் வளர்ச்சி. அந்த வளர்ச்சியில் எந்த செக்டரை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும், உங்களுடைய ப்ரப்போசல்ஸ் என்ன, இதெல்லாம் பேச தான் கூப்பிடுறாங்க. நீங்கள் இது வந்து 1வது வாட்டி இல்லை, இது வந்து 3வது வாட்டி. நீங்கள் ஏதாவது ஒரு சாக்கை சொல்லி நீங்கள் வெளிநாட்டுக்கு போய் முதலீடெல்லாம் எடுத்துன்னு வரேன்னு போய் போகிறீங்களே தவிர, அது எவ்வளோ முறை வந்ததுன்னு தெரியல. இங்கே பணம் இருக்குது, இங்கே உட்காந்து உங்கள் ப்ரப்போசலை கொடுங்க, உங்கள் மாநிலத்திற்கு தேவையை சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு 500 கோடி வேணும், எனக்கு 600 கோடி வேணும்னு நீங்கள் வாங்குகிற விஷயம் இல்லை. அதற்கான திட்டம் என்ன, எதற்கு செலவிட போகிறீங்க, என்ன உங்களுடைய பயன் என்ன, அதை கொடுத்தா தான் நாளைக்கு அந்த மத்திய அரசாங்கம் பரிசீலித்து கொடுக்கும். நாங்கள் பணம் கேட்குற போதெல்லாம் கொடுக்கணுன்றதுக்கு வந்து முறை இல்லை, அப்படி தான் நம்ம இங்கே எதிர்பார்க்குறோம். நம்ம ஒன்றுமே பண்ணலை, ஒன்றுமே பண்ணலைன்றோம். நித்தி ஆயோக்கில் இன்றைக்கி இவங்க மம்தா அவர்கள் பேச டைம் கொடுத்ததுன்னு பொய் சொல்கிறாங்கன்னு நான் சொல்லலை, இல்லை பாஜக யாரும் சொல்லலை, அதிரஞ்சன் சௌத்ரி சொல்கிறார், காங்கிரஸோடைய அந்த வெஸ்ட் பெங்கால் முன்னணி தலைவர், அந்த மாதிரி அவர்கள் சொல்வது பொய்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இதுலேயே தெரியுது எவ்வளோ பட்டவர்த்தமாக மலிவான பொய் சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு பேசலாம், டைம் கொடுக்காமலாம் இல்லை, அவர்களுக்கு இன்னும் போதுமான டைம் கொடுக்கப்பட்டதுன்னா சொல்கிறாங்க. எங்க இன்றைக்கி தமிழ்நாடு அடிச்சது உண்மை தானே? அதே தமிழ்நாடை பற்றி நீங்கள் பேசணுமே, அன்னைக்கு நீங்கள்லாம் ஆட்சியில் இருந்தீங்களே, 10-12 மினிஸ்டர் ஆட்சியில் இருந்தபோது மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டில் மேடம் ஜெயலலிதாவை 5 நிமிஷத்தில் மணி அடிச்சு வெளில அமிச்ச போது தமிழ்நாடு மானம் போலியோ அன்னைக்கு உங்களுக்கு? அன்னைக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்ததோ? அன்னைக்கு தமிழ்நாடு மக்களை அசிங்கப்படுத்தி பார்த்ததற்கு நீங்கள் கூட இருந்தீங்களா? நான் அப்படி என்னோட குற்றச்சாட்டை வைக்கிறேன், அதுக்கு ஒரு பதிலும் நீங்களும் உடந்தையாக இருந்தீர்கள். இல்லை, தமிழ்நாடு மக்களை அசிங்கப்படுத்துவதற்கு திமுகவும் காங்கிரஸும் அன்றைக்கு உடந்தையாக இருந்தது, அதுக்கு ஒரு அதுதான் குற்றச்சாட்டு. பாருங்க, இல்லை கம்ப்ளீட் பண்ணிடுறேன், இப்பவும் பாருங்க, இல்லை இல்லை விளக்கம் கொஞ்சம் இருங்க நான் பண்ணிடுறேன், எனக்கு அப்புறம் கேள்வி கேளுங்க. ரயில்வேஸ் எடுத்துக்கோங்க, இந்த 24-25க்கு 6,362 கோடி இந்த பணம், இந்த 23-24-25க்கு இருக்குது, கிட்டத்தட்ட 2,587 புது திட்டம் 33,000 கோடிக்கு இன்றைக்கி நடந்து கொண்டு இருக்குது. 77 ரயில்வே ஸ்டேஷன்ஸை புதுப்பிச்சிருக்காங்க, கிட்டத்தட்ட 1,302 புது லைன்ஸ் போட்டிருக்கு. ஒரு ஒரு விஷயத்திலையும் தமிழ்நாடுக்கு எல்லா துறையும் சரி, ரெண்டு விஷயம் நிதின் கட்கரி அவர்கள் ரெண்டு தமிழ்நாடு எனக்கு கோஆபரேட் பண்றது இல்ல, நான் எத்தனையோ ரோடு திட்டங்களை கொடுப்பேன், தமிழ்நாடு எங்களுக்கு கோஆபரேட் பண்றது இல்லன்னு பார்லிமெண்ட்ல சொல்லிருக்காங்க. ரெண்டு குழப்பம் இருக்கு. முதல்வர் சொல்றது சிறப்பு திட்டங்கள், ஸ்பெஷல் பேக்கேஜ் ஒதுக்கப்படலை. திரு அண்ணாமலை அவர்களினுடைய அறிக்கை தொடங்கி நீங்கள் சொல்கிற பட்டியல் வந்து வழக்கமாக கொடுக்கிறது, ஒரு குழப்பம் இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, இல்ல சிறப்பு திட்டம் எனக்கு வந்து, நான் நீங்க அவங்கள பார்த்து கேளுங்க, 2004-14 வரைக்கும் என்னத்தை எடுத்துன்னு வந்தீங்கன்னு, 7 வாட்டி பூஜ்யம், அவங்க மொத்தம் அவங்க தமிழ்நாடுன்ற பேரு அவங்களுக்கு தான் உணர்ச்சி பொங்குமே, தமிழ்நாடுன்னு பேர் சொல்லனா 7 வாட்டி பூஜ்யம் தமிழ்நாடுன்ற பேர், அந்த தமிழ்நாடுன்ற பேர் வரலங்க அவங்க இருந்த போது. நான் தான் சொன்னேன் தமிழ்நாடுன்ற பேரை தவிர்த்து இன்னொன்னு திருப்பி சொல்லிடுறேன், 8,000 கோடி தான் அந்த 10 வருஷத்துல ஸ்பெஷல் பேக்கேஜா அள்ளி எடுத்துன்னு வந்தது இந்த திமுக அரசாங்கம். இந்த பாஜக அரசாங்கம் 1,00,000 எங்க 1,00,000 கோடின்றது ஸ்பெஷல் பேக்கேஜ், உங்க வார்த்தை உங்களுக்கு தேவையான வார்த்தையை போட்டு கொடுத்தா தான் பணத்தை பணமா பாப்பீங்களா? சும்மா 1,00,000 கோடி வந்தா அது பணமா தெரியாது உங்களுக்கு? என்னங்க நீங்க தமிழ்நாடுன்னு சொல்லல, அதுக்கு ஒரு நீங்க 7 வாட்டி சொல்லல, அதுக்கு உங்களுக்கு பதில் தெரியாது. முதலமைச்சர் ஜெயலலிதாவை பேச வச்சு வெள்ளமிச்ச போது தமிழ்நாடு அசிங்கப்படுத்தது அன்னைக்கு, இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் கொஞ்சம் உங்க அரசாங்கம் நினைக்கிற பேர் அங்க சொல்லல, குழந்தை தனமான ஒன்று ஒன்று. இப்ப இதுக்கு என்ன அப்படின்னா, ஜெயலலிதா அவர்கள் அப்போது போன போது டீன்ற வரிசையில் அவங்க கடைசியாக தான் பேசணுன்றத வந்து முதல்லையே பேச அனுமதிக்கிறாங்க. 40 பேர் பேசணும், ஒவ்வொருத்தருக்கும் 10 நிமிஷம் அப்படின்ற அலோகேஷன் கொடுக்குறாங்க. ஜெயலலிதாவுக்கு முதல்லையே பேச வைத்து
பத்து நிமிடம் பேச சொன்ன பிறகுதான் அந்த சிக்கல். அவங்க சொன்னதை பாதியை சொல்றீங்க, பாதியை சொல்லாம இருக்கீங்களே. என்ன சொல்லிருக்காங்க, நான் சொல்லட்டுமா? அசாம் சீஃப் மினிஸ்டர் 35 நிமிஷம் பேச வச்சாங்க. என்ன பண்ணா என்னங்க, அவர்கள் வெளில வந்த போது அசாம் சீஃப் மினிஸ்டர் 35 நிமிஷம் அன்னைக்கு பேச வைத்தாங்க. என்னைக்கு அன்னைக்கு அதான் சொல்லிருக்காங்க. இல்ல தவறு இல்ல, தவறு இல்லங்க. அன்னைக்கு நீங்க மறக்கிறீங்க, நீங்க சொல்ற என்ன இருக்கு. அதனால ஸ்ரீராம் தவறான புள்ளி இல்லங்க. சரிங்க, நீங்க திமுக ஆட்சியில இருந்தா தமிழக மக்கள் வேற, வேற ஏதாவது ஆட்சி தமிழ்நாட்டுல இருந்தா வேற. இதெல்லாம் எதுக்கு, எது எந்த மாதிரியான நாடகம் இதெல்லாம் உங்களுக்கு நீங்க பேசுது? பேசலாம். நீங்க இந்த இந்த மத்திய அரசாங்கம் தமிழ்நாடு கேரளா இவ்வளவு சொல்ற, நீங்க இந்த ஒரே வார்த்தை சொல்லிடுறேன். நிதின் கட்கரி அவர்கள் சொல்றாங்க, கேரளால அந்த சீஃப் மினிஸ்டர் எனக்கு மேக்சிமம் சப்போர்ட் தராரு. என்ன விஷயமா, இதுவும் கம்யூனிஸ்ட் ஆளும் ஒரு மாநிலம், எனக்கு சப்போர்ட் தராரு, நான் அவருக்கு நிறைய வேலைகளை செய்து தரேன்னு சொல்றவரு ஏன் தமிழ்நாட்டுக்கு செய்ய மாட்டாரு?